ஹலோ மக்களே எல்லா பேரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் வீட்ல டே தேர்ட்டி சிக்ஸ் நடந்த ஸ்பெஷல் ஹைலைட்ஸ் பார்க்க போறோம் இன் கேஸ் வந்து எனக்கு பிக்பாஸ் ஷோ எல்லாம் பிடிக்கலப்பா அதுல நடந்த முக்கியமான விஷயம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சா போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சேனல் தான் இது பிக் பாஸ் ஷோ வந்து ஃபுல்லா பார்க்க பிடிக்கலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோ ஃபுல்லா தான் பிக் பாஸ் வீட்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் ரொம்ப மொக்க போடாம நம்ம டைரக்டா வந்து வீடியோக்குள்ள போலாம் பிக் பாஸ் வீட் வந்து எப்பவும் காலையில எல்லா பேரையும் எழுப்புறதுக்கு பாட்டு போட்டுதான் எழுப்புவாங்க இன்னைக்கு என்ன பாட்டு போட்டாங்க காதலன் படத்துல வந்து முக்காலா முக்காப்பிலா அந்த பாட்டை போட்டு எழுப்புறாங்க எல்லா பேரும் வந்து வேற லெவல்ல டான்ஸ் ஆடி ஒரு எனர்ஜெட்டிக்கான நாளை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு இது வந்து ஆகாயத்துக்கான வாரம் பாவணி வந்து அந்த ஆகாயத்தோட காயின் வச்சிருக்கிறதுனால அவங்க வந்து இந்த ஆற்றலை வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு பிக் பாஸ் சொன்னோன்னா பாவணி வந்து ஜாலி ஆயிட்டு அவங்க காயின் எடுத்து வந்து அந்த பெடஸ்டல வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு சேர் கொடுத்துருக்காங்க அந்த சேர்ல வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து வருது பாவனிக்கு வந்து என்னென்ன பவர் இருக்குன்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது பாவனிக்கு வந்து என்ன பவர் இருக்குன்னா அந்த பிளாஸ்மா டிவில இருந்து அந்த வெளியே போற வரைக்கும் ஃபுல் பவர் வந்து பாவனி கிட்ட தான் இருக்கு லிவிங் ரூம்க்கு யார் வரதா இருந்தாலும் பாவனி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் பாவனி ஏதாச்சும் டாஸ்க்கு கொடுத்துட்டு தான் அவங்கள வந்து அலோவ் பண்ணவும் செய்யணும்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு டெய்லியும் அந்த நாள் முடிவில் யார் வந்து பிளீஸ்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்காங்களோ அவங்கள ரெண்டு பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நீங்க பனிஷ்மெண்ட் மாதிரியும் வந்து பாவனி கிட்ட சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க என்னன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் யாராச்சும் நீங்க மாதிரியும் வந்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க பாவனி வந்து ஓகே எனக்கு அசிஸ்டன்ட் வந்து தாமரை மாதிரி வந்து பாவனி வந்து எடுத்துட்டாங்க ஏன்னா பழி வாங்குறதுக்காக தான் போன வாரம் நடந்துச்சு தெரியுமா அந்த விஷயத்துக்காக தான் தாமரை வந்து எடுத்திருக்காங்க தாமரை எடுத்தோன்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க தாமரை கிட்ட இந்த மாதிரியான நம்ம டிவிஷன் ஒர்க் பண்ணிப்போம் நான் இதான் நேரத்தில் நீ ஏதாச்சும் டாஸ்க் கொடு மற்றவங்க எல்லாப்ப செய்கிறாங்களா பார்த்துக்கோன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாவனி வந்து தாமரை கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது உள்ள வரத்துக்கு ஏதாச்சும் டாஸ்க் சொல்லுவாங்க அந்த டாஸ்க் பண்ணிட்டு உள்ள வரணும் வெளியே போகணும் அந்த மாதிரியான ஃபன் டாஸ்க்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு இருந்துச்சு அது முடிஞ்ச அப்புறம் போன வாரம் வந்து ஒரு டாஸ்க் நடந்து அதில் ஒரு டீம் ஜெயிச்சாங்க தெரியுமா அந்த டீம் தான் வந்து அடுத்த வாரம் வந்து கேப்டன் டாஸ்க்குக்கு போட்டி போடுவாங்கன்னு சொன்னாங்கல்ல ஸோ அவங்களுக்கான போட்டி தான் நடக்கப்பட்டுச்சு அது போட்டி கிடையாது ஓட்டிங்கு என்னன்னா அந்த ஜெயிச்ச ஏழு பேர் வந்து ஒரு டீம் டீம் ஏழு பேர் இருக்காங்க தெரியுமா அந்த டீம் வந்து ஓட் போட்டு தான் டிசைட் பண்ணும் யார் வந்து கேப்டனா இருக்கணும் அந்த ஓட்டிங் எப்படி இருக்கும்னா வெளியே வந்து சோள காட்டு பொம்மை வச்சிருப்பாங்க எல்லா பேரு ஃபேஸ் போட்டு ஒரு சோள காட்டு பொம்மை வச்சிருப்பாங்க அதை வந்து கேட் போட்டு பூட்டி வச்சிருப்பாங்க பிக் பாஸ் வந்து ஆன் பண்ணும்போது அந்த தோத்த டீம் இருக்கு தெரியுமா அந்த தோத்த டீம்ல வந்து யாராச்சும் ஹரிபரியா வந்து அந்த சாவி எடுத்துட்டு எனக்கு வந்து இவங்க வந்து கேப்டனா இருக்க பிடிக்கலன்னா நீங்க அவங்களோட பானையை வந்து உடைக்கணும் உடைச்சிட்டா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கேப்டன் டாஸ்க்ல இருந்து எலுமினேட் எலிமினேட் ஆயிடுவாங்க ஸோ அதுதான் வந்து கேம் எலெக்ஷனுக்கு வந்து இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா பீப்புள் அந்த மாதிரி வந்து அந்த கேப்டன்சி போட்டியில் இருக்கவங்க வந்து மற்றவங்கள வந்து இன்ஃப்ளூவன்ஸும் பண்ணலாம் கேஸ் வந்து அவங்க பானை உடைக்க போகிறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் சொல்லி அவங்களை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணியும் இவங்க வந்து டிசிஷன் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க சரி இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தோத்த டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பஜர் அடித்தோடனே ஃபர்ஸ்ட் வந்து சிபி எடுத்துட்டாரு சாவி எடுத்துட்டாரு சாவி எடுத்துட்டு வந்து யார் அடிக்கலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பேசிட்டு இருக்கும் போது எல்லா பேரும் வந்து பேசுறாங்க நான் இது பண்ணுவேன் நான் இப்படி பண்ணுவேன் நான் அப்படி பண்ணுவேன் பேசுவேன் அக்ஷரா வந்து சொல்றாங்க எனக்கு வந்து யாருமே எந்த பவரும் கிடையாது நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கான பவர் வந்து நீங்க இந்த கேப்டன்சி பதவி கிடைச்சிச்சுன்னா நான் பண்ணுவேன்ன்ற மாதிரி வந்து அக்ஷரா வந்து சொல்றாங்க சிபி வந்து என்ன பண்றாரு டைரக்டா போய் அக்ஷராவோட பானையை தான் உடச்சிட்டாங்க உடச்சோடனே அக்ஷரா வந்து சும்மா எது சொன்னாலும் அவங்க அழுதுருவாங்களா மறுபடியும் போயிட்டு உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அழுதுட்டு இருக்கும்போது வருண் வந்து பேசுறாரு என்னமா அது ஜஸ்ட் டாஸ்க் தானே உடன்ற மாதிரி வந்து வருண் அவர் ஸ்டைல பேசுறாரு பேசும்போது அது இல்ல போனவா நடந்ததை வந்து மனசுல வச்சுட்டு அவர் பண்றாருன்ற மாதிரி வந்து அக்ஷரா வந்து சொன்னோன்னு அதெல்லாம் இருக்காது சில்லா விடுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போது சிபி வராரு சிபி வரது கூட பார்க்காம வந்து அக்ஷரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அது சிபியும் கேட்டுட்டாரு கேட்டோன்னு வருண் கிட்ட என்ன பத்தியான்னு கேட்டோன்னா வருண் ஆமா உன்ன பத்தி தான் சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு சிபி வந்து கேஷுவலா போயிடுறாரு போகும்போது ராஜுவை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு நான் வந்து பழி வாங்கறதுக்காக நான் அவளை வந்து அப்படி பண்ணல அவளுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல சோ தான் நான் வந்து இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு மத்தபடி பழி வாங்குறதுக்காக நான் ஒண்ணுமே பண்ணலன்ற மாதிரி வந்து அவர் வந்து ராஜு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு பேசி முடிச்ச அப்புறம் மறுபடியும் வந்து பசர் அடிக்குது இசைவாணி வந்து இந்த தடவை சாவி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு டைரக்டா வருண் மண்டையை தூக்கி உடச்சு வருணை வந்து ஹெல்மேட் பண்றாங்க கொஞ்ச நேரத்திலேயே வந்து இன்னொரு வந்து பசர் அடிக்குது பசர் அடிக்கும் போது என்ன ஆகுது ஐக்கிய வந்து எடுத்துட்டாங்க ஐக்கிய பெரி எடுத்தோன்னே எல்லா பேரும் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரியங்கா நிரோப்பும் என்ன பண்றாங்கன்னா பிரியங்கா தாச்சும் சொன்னா அவ சொல்றது தப்புன்ற மாதிரி வந்து வெளியே வந்து கேம்பெயினிங் இப்படி பண்ணுவாங்க இவர் பண்ண தப்பு இவர் பண்ண தப்புன்ற மாதிரி கேம்பெயினிங் பண்ணுவாங்களா அந்த மாதிரி தான் கேம்பெயினிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் பிரியங்கா இப்படி பண்ணா அவ இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லி நிரோப் சொல்றது நிரோப் இப்படி பண்ணா பிரியங்கா வந்து நிரோப் இப்படி பண்ண மாட்டான்னு சொல்லி வந்து பிரியங்கா சொல்றது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு சரி நீங்க என்ன வேணா டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஐக்கி பெரிய வந்து பாவனியோட பானையை வந்து உடச்சிட்டாங்க உடச்சிட்டு எல்லா பேரும் உள்ள போயிட்டாங்க உள்ள போகும்போது அபிநய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க நீ என்ன பண்ண போறதுதான் சொல்லணுமே தவிர அவங்க அவங்க அது பண்றாங்க இவங்க இது பண்ண பண்றாங்கன்னா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து அபிநய் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நிரோப் வந்து டென்ஷன் ஆயிட்டாரு டென்ஷன் ஆனோன்னா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது நாங்க என்ன வேணா பேசிப்போம்ன்ற மாதிரி வந்து நிரோப் வந்து அபிநய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது திடீர்னு பிரியங்கா வந்து இன்டர்ஃபியர் ஆயிட்டு நிரோப் நீ அப்படிதான் பண்ற நான் என்ன பண்ணுவேன் தனியா என்ன பண்ணுவேன் அதுதான் சொல்லணுமே தவிர நான் இப்படி பண்றேன் நான் அப்படி பண்றேன் அதெல்லாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி வந்து பிரியங்காக்கும் நிரோப்புக்கும் சம வாக்குவாதமா போச்சு அந்த வாக்குவாதம் முடிஞ்சோன்ன அந்த வாக்குவாதம் அப்படி வந்து அபிநய் பக்கம் திரும்பு அபி வந்து அது பேசி காம்ப்ரமைஸ் பண்றாரு சரி உடுங்க உடுங்கன்ற மாதிரி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு காம்ப்ரமைஸ் பண்ண அப்புறம் மறுபடியும் அடிக்குது பஜர் அடிக்கும் போது இந்த தாமரை எடுத்து மதுமிதா பானையை வந்து உடச்சிட்டாங்க மதுமிதா மீட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மீதி மூணு பேர் தான் இருக்காங்க எல்லா பேரும் வந்து மத்தவங்க இன்ஃபுளு பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் பஜர் அடிக்குது ராஜு வந்து எடுத்துடுறாரு ராஜு எடுத்தவன வந்து ராஜு என்ன சொல்றாரு அபிநய் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரும் வந்து இது வரைக்கும் எந்த பதவியிலும் இருந்தது கிடையாது சோ வந்து இவங்க இருந்தா நான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு

பட் ஆனா வந்து இசைவாணி வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்ன்ற மாதிரியும் சொன்னாங்க எல்லா பேரும் வந்து கொஞ்சம் இது மாதிரியே பேசி ஏன் நீ பண்ண நீ அப்போ யூஸ் பண்ண மாட்டேன் தானே சொன்னேன் இப்ப ஏன் யூஸ் பண்றேன் இல்ல இசைவாணி இல்ல நான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் வந்து பெருசா வெளியே தெரியலன்னு சொல்லி கமல் சார் சொன்னாரு சோ அதுக்காக அட்லீஸ்ட் நான் யூஸ் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி வந்து இசைவாணி சொன்னோன்னா சரி ஓகேன்ற மாதிரி வந்து இசைவாணி வந்து கேப்டன் ஆக்கிட்டாங்க ஆனா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் தரார் நீங்க வந்து இந்த வாரம் ஃபுல்லா வந்து சர்வரா இருக்கணும் யார் எந்த வேலை சொன்னாலும் நீங்க வந்து செய்யணும்ன்ற மாதிரி வந்து இசைவாணி வந்து ஒரு டாஸ்க்கும் அப்படின்னு கொடுத்துட்டாரு இசைவாணி வந்து சரி ஓகேன்ற மாதிரி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்ச வந்து பண்டே இம்பார்ட்டன்டா நடக்க வேண்டிய டாஸ்க் என்னன்னா நாமினேஷன் அது நடந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து அபிநய கூப்பிட்டாரு கன்ஃபெஷன் ரூமுக்கு அபிநய் போனோன்னா ஒரு ஷாக் கொடுத்தாரு என்ன ஷாக் கொடுத்தாருன்னா எல்லா பேரும் ரெண்டு பேரும் தான் நாமினேட் பண்ணுவாங்க இந்த நீங்க மூணு பேரை நாமினேட் பண்ணுன்ற மாதிரி சொன்னோன்னா அபிநய் ஷாக் ஆயிட்டாரு சரி நான் வந்து மூணு பேரை நாமினேட் பண்றேன்னு சொல்லிட்டு விமானாட்சி சிபி ராஜு உங்க மூணு பேரை வந்து அபிநய் நாமினேட் பண்ணாரு விமானாட்சி உள்ள போனாரு விமானாட்சி பிரியங்கா அக்ஷரா மதுமிதா நாமினேட் பண்ணாரு பிரியங்கா உள்ள போனாங்க பிரியங்கா வந்து ஐக்கிய பேரி இமான நச்சி ராஜு நாமினேட் பண்ணாங்க வருண் உள்ள போனாரு வருண் வந்து பாவனி அபிநய் சிபி இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க ஐக்கிய பேரி போனாங்க ஐக்கிய பேரி வந்து பாவனி மதுமிதா சிபி இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க மதுமிதா போனாங்க மதுமிதா வந்து அக்ஷரா வருண் ராஜு இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க சிபி வந்து வருண் அக்ஷரா அபிநய் நாமினேட் பண்ணாரு பாவனி வந்து தாமரை செல்வி ஐக்கி பேரி ராஜு நாமினேட் பண்ணாங்க ராஜு வந்து நிரோப்பு பிரியங்கா தாமரை இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாரு அக்ஷரா வந்து சிபி இமானி பாவனி இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க யூரோப் வந்து அபினய் ராஜு அக்ஷரா இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாரு தாமரை செல்வி வந்து அபினய் பாவனி இமானி இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க இசைவாணி வந்து அக்ஷரா மதுமிதா இமானி இவங்க மூணு பேரை நாமினேட் பண்ணாங்க எல்லா பேரும் நாமினேட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் பிக் பாஸ் வந்து அபிஷியல் கவுண்ட பேஸ் பண்ணி யார் யார் இந்த வாரம் வந்து எலிமினேஷனுக்கு வந்து நாமினேட் ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாரு யார் யார் நாமினேட் ஆயிருக்காங்க ராஜ் ராஜு அக்ஷரா ஹிமானாச்சி சிபி அபிநய் மதுமிதா பாவனி இவங்க பேருதான் வந்து நாமினேட் ஆயிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நீங்க கிளம்பலான்ற மாதிரியும் வந்து அவர் சொல்லிட்டாரு வெளியே வந்து இசைவாணி வந்து அபிநய் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து கேப்டன் ஆயிருந்தீங்கன்னா நாமினேட் ஆயிருக்க மாட்டீங்களா எனக்கு வந்து ஒரு மாதிரி கில்டா இருக்குன்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அபிநய் என்ன சொல்றாரு அதெல்லாம் ஒன்னும் கிடையாது கேஷுவலா விடுன்ற மாதிரி வந்து அபிநய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு டாக் போச்சு டாக் முடிச்சப்புறம் நைட் ஆகுது நைட் வந்து பாவனி வந்து பனிஷ் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்களா வீட்டில் ஒழுங்கா இல்லாதவங்கள பாவனி வந்து யார பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது போது யூரோப்பியும் சிபியும் வந்து சூஸ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பெட் ஹால் எல்லாம் கிளீன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து முடிச்சோடனே ஷோவியும் முடிச்சிட்டாங்க ஸோ இதோட இந்த வீடியோவும் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்